அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தொடர்ந்துச்சியாக உயர்தர மாணவர்களின் நன்மை கருதி இந்த வீடியோக்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கின்றோம். காணொளிகளை அதில் முதலாவதாக KnowMore அரசியல் திட்டம் சம்பந்தமாக ஆரம்பித்து தொடர்ந்துச்சியாக அது தொடர்பான காணொளிகள் பதிவேற்றம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இன்றைய நாளில் நாங்கள் KnowMore அரசியல் திட்டத்தின் மற்றொரு மிக முக்கியமான விடயம், அடிக்கடி உயர்தர வகுப்பில் பெரிய வினாவாகவும் குறுவினாவாகவும் வரக்கூடிய ஒரு பகுதி சர்வஜன வாக்குரிமை. இந்த சர்வஜன வாக்குரிமை தொடர்பான விடயங்களை இன்றைய நாளில் நாம் படிக்க இருக்கின்றோம். இந்த சர்வஜன வாக்குரிமையை நாம் பல்வேறுபட்ட தலைப்புகளின் கீழ் ஆராய வேண்டும். அதில் முதலாவது சர்வஜன வாக்குரிமை என்றால் என்ன? இந்த சர்வஜன வாக்குரிமை ஏற்படுத்த எத்தனித்த பொழுது இலங்கையில் எத்தகைய பிரச்சனைகளுக்கு KnowMore குழுவினர்கள் முகம் கொடுத்தார்கள்? மூன்று, இந்த சர்வஜன வாக்குரிமை ஏற்படுத்தப்பட்டமைக்கான காரணங்கள். நான்கு, இந்த சர்வஜன வாக்குரிமையின் நன்மைகள். ஐந்து, இந்த சர்வஜன வாக்குரிமையின் பாதகமான விடயங்கள் ஏதாவது இருக்கின்றதா அது தொடர்பாக. முதலில் நாம் பார்க்கிறோம் சர்வஜன வாக்குரிமை என்றால் என்ன. சர்வஜன வாக்குரிமை எனப்படுவது ஒரு நாட்டில் வாழுகின்ற மக்களிடையே குறிப்பிட்ட வயது பிரிவினருக்கு மேல் அனைவருக்குமாக வழங்கப்படுகின்ற வாக்குரிமை சர்வஜன வாக்குரிமை. ஒரு முறை சொல்லி பார்த்துக் கொள்ளுங்க மாணவர்கள், சர்வஜன வாக்குரிமை எனப்படுவது ஒரு நாட்டில் வாழுகின்ற மக்களுள் குறிப்பிட்ட வயது பிரிவினருக்கு மேல் அனைவருக்குமாக வழங்கப்படுகின்ற வாக்குரிமை. இதனை இன்னும் சற்று விரிவாக ஆராய்வோமானால், ஒரு நாட்டில் வாழுகின்ற மக்களிடையே காணப்படக்கூடிய அடிப்படை வேறுபாடுகளான இன, மத, பிரதேச, வர்க்க, பால், சித்தாந்த, நில, இந்த வேறுபாடுகள் இதனையும் பாராது குறிப்பிட்ட வயது பிரிவினருக்கு மேல் வழங்கப்படுகின்ற வாக்குரிமை சர்வஜன வாக்குரிமை ஆகும். ஜனநாயகம் அர்த்தப்பாடுடையதாக இருக்க வேண்டுமாயின் கட்டாயமாக சர்வஜன வாக்குரிமை காணப்பட வேண்டும். அந்த சர்வஜன வாக்குரிமையானது எவ்விதமான அடிப்படை வேறுபாடுகளையும் கவனத்திற்கொள்ளாது வழங்கப்படக்கூடிய ஒன்றாக காணப்பட வேண்டும். ஆனால் KnowMore குழுவினர் இலங்கைக்கு விஜயம் செய்வதற்கு முன்னர், KnowMore அரசியல் திட்டத்திற்கு முன்னர் இலங்கையில் வாக்குரிமை காணப்பட்டாலும் அந்த வாக்குரிமை அனைவருக்குமாக வழங்கப்பட்ட வாக்குரிமையாக அல்லாது மட்டுப்படுத்தப்பட்ட வாக்குரிமையாக காணப்பட்டது. இந்த மட்டுப்படுத்தப்பட்ட வாக்குரிமையினூடாக இலங்கையில் வாழ்ந்த மொத்த சனத்தொகையில் 4% மாணவர்களுக்கே வாக்குரிமை கிடைக்கப்பட்டிருந்தது. இந்த மட்டுப்படுத்தப்பட்ட வாக்குரிமையை நீக்கி அனைவருக்குமாக வழங்கப்பட்ட வாக்குரிமை தான் சர்வஜன வாக்குரிமை. அந்த வகையில் KnowMore குழுவினர் இலங்கையில் வாழ்ந்த மக்களிடையே எவ்விதமான வேறுபாடுகளையும் பாராது 21 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்குமாக இந்த வாக்குரிமை வழங்கினார்கள். ஆக நாம் சர்வஜன வாக்குரிமையை பின்வருமாறு வரைவிலக்கணப்படுத்தலாம். KnowMore குழுவினர் இலங்கையில் வாழ்ந்த 21 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்குமாக வழங்கப்பட்ட வாக்குரிமை சர்வஜன வாக்குரிமை என்று. இந்த சர்வஜன வாக்குரிமை இலங்கைக்கு வழங்கப்பட்ட விடயமானது ஒரு சிறப்பான விடயம், புரட்சிகரமான விடயம் என்று சொல்லப்படுகின்றது. காரணம் என்னவெனில், காலனித்துவத்துக்கு உட்பட்டிருந்த நாடுகளில் முதன் முதலாக சர்வஜன வாக்குரிமை கிடைக்கப்பெற்றது இலங்கைக்கு. அடுத்து நாம பார்க்கிறோம் 1928 தான் பிரித்தானியாவில் சர்வஜன வாக்குரிமை வழங்கப்பட்டது. ஏன்? பிரித்தானியாவில் 1928 முன்னர் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டிருக்கவில்லை. பெண்களுக்கு வாக்குரிமை இல்லை என்று சொன்னால் அங்கு சர்வஜன வாக்குரிமை இல்லை. ஆக பிரித்தானியாவுக்கு சர்வஜன வாக்குரிமை வழங்கப்பட்டு 3 ஆண்டு காலப்பகுதிக்குள்ளாலேயே இலங்கைக்கு சர்வஜன வாக்குரிமை வழங்கப்பட்டது. அதே போல நீங்க உயர்தர பாடப்பரப்பில் கற்கின்ற மற்றொரு நாடு சுவிசிலாந்து. சுவிசிலாந்தில் 1992 வரை பெண்களுக்கு வாக்குரிமை இல்லை. ஆக சுவிசிலாந்தில் 1992 வரை சர்வஜன வாக்குரிமை இல்லை. இவ்வாறு இருக்க 1931 சர்வஜன வாக்குரிமை இலங்கைக்கு கிடைக்கப்பெற்றமையானது ஜனநாயக பாரம்பரியங்களை வென்றெடுத்த ஒரு புரட்சிகரமான விடயமாக கருதப்படுகின்றது. இந்த சர்வஜன வாக்குரிமையை KnowMore குழுவினர் வழங்க எத்தனித்த பொழுது அப்போது இலங்கை அரசியலில் ஆதிக்கம் செலுத்தி வந்த உயர் மத்தியதர வகுப்பினர்
சர்வஜன வாக்குரிமை வழங்கப்படக்கூடாது என்பதற்காக பல்வேறுபட்ட கருத்துக்களை முன்வைத்தார்கள். அதில் முதலாவது உயர் மத்தியதர வகுப்பினர் சொன்ன முதலாவது விடயம், கல்வி அறிவு படைத்தவர்களுக்கே சர்வஜன வாக்குரிமை வழங்கப்பட வேண்டும். கல்வி அறிவு படைத்தவர்களே சிந்தித்து செயற்படக்கூடியவர்கள், அவர்களினாலேயே நாட்டுக்கு தேவையான சிறந்த தலைவர்களை தெரிவு செய்யக்கூடிய வல்லமை காணப்பட வேண்டும். எனவே கல்வி அறிவு படைத்தவர்களுக்கு மாத்திரமே வாக்குரிமை வழங்கப்பட வேண்டும் என்பது உயர் மத்தியதர வகுப்பினரின் வாதமாக காணப்பட்டது. இதனை மறுதளித்த டொனமுறு குறியினர்கள், கல்வி அறிவின் அடிப்படையில் வாக்குரிமையை மட்டுப்படுத்தக்கூடாது, ஏனெனில் கல்வி அறிவு படைத்தவர்கள் தான் புத்திசாதுரியமாக செயற்படுவார்கள் என்பது இல்லை. சில சந்தர்ப்பங்களில் கல்வி அறிவு உள்ளவர்களை விட கல்வி அறிவு அற்றவர்கள் புத்திசாதுரியமாக செயற்படுவார்கள். எனவே கல்வி அறிவின் அடிப்படையில் வாக்குரிமையை மட்டுப்படுத்துவது பொருத்தமானது இல்லை. அத்தோடு அவர்கள் கல்வி கற்காதது அவர்களின் குறைபாடு அல்ல, அவர்களுக்கு உரிய முறையில் கல்வியை போதிக்காதது அப்போது ஆட்சியாளர்களின் குறைபாடு. எனவே கல்வி அறிவின் அடிப்படையில் வாக்குரிமையை மட்டுப்படுத்தக்கூடாது என கோரி அனைவருக்குமாக வாக்குரிமையை வழங்க எத்தனித்தார்கள். உயர் மத்தியதர வகுப்பினர் குறிப்பிட்ட மற்றும் ஒரு விடயம், சொத்து உடையவர்களுக்கே வாக்குரிமை வழங்கப்பட வேண்டும், சொத்து அற்றவர்களுக்கு வாக்குரிமை வழங்கப்படுகின்ற பொழுது அவர்கள் தமது வாக்கினை பணத்துக்காக விற்க முற்படுவார்கள், இதனால் நாட்டில் பல்வேறுபட்ட சிக்கல்கள் ஏற்படும், நாட்டின் ஊழல் அதிகரிக்கும், எனவே சொத்து உள்ளவர்களுக்கு மாத்திரமே வாக்குரிமை வழங்கப்பட வேண்டும் என்பது உயர் மத்தியதர வகுப்பினரின் வாதமாக இருந்தது. இதனை மறுதளித்த டொனமுறு குழுவினர்கள் கூறினார்கள், சொத்து உள்ளவர்கள் தான் நாட்டுப்பட்டு உடையவர்களாக இருப்பார்கள் என்று கூற முடியாது. சில சந்தர்ப்பங்களில் சொத்து உள்ளவர்களை விட சொத்து அற்றவர்கள் நாட்டுப்பட்டு உடையவர்களாக இருக்கலாம். முதலாம் உலக யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதியில் பிரித்தானியாவில் சொத்து உள்ளவர்கள் அனைவரும் தமது சொத்துக்களை பயன்படுத்தி நாட்டை விட்டு வேறு பிரதேசங்களுக்கு சென்றுவிட சொத்து இல்லாத பாமர மக்கள் தான் நாட்டுக்காக போராடி உயிரை நீத்தார்கள். ஆக இங்கு சொத்து உள்ளவர்களை விட சொத்து அற்ற பாமர மக்களிடமே நாட்டுப்பட்டு அதிகமாக காணப்பட்டது. எனவே சொத்துரிமையின் அடிப்படையில் வாக்குரிமையை மட்டுப்படுத்தக்கூடாது என டொனமுறு குழுவினர்கள் தமது வாதத்தை முன்வைத்தார்கள். உயர் மத்தியதர வகுப்பினர்கள் முன்வைத்த மற்றும் ஒரு வாதம், வாக்குரிமையை விஸ்தரிக்க விஸ்தரிக்க நாட்டில் லஞ்ச ஊழல் அதிகரிக்கும், எனவே வாக்குரிமையை அனைவருக்குமாக விஸ்தரிக்க கூடாது என தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள். இதற்கு டொனமுறு குழுவினர் கருத்து தெரிவிக்கின்ற பொழுது, பிரித்தானியாவில் வாக்குரிமை விஸ்தரித்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வாக்குரிமை விஸ்தரிக்க விஸ்தரிக்க நாட்டில் லஞ்ச ஊழல் குறைவடைந்து கொண்டே சென்றது. எனவே வாக்குரிமை விஸ்தரிக்கின்ற பொழுது லஞ்ச ஊழல் வாக்குரிமை விஸ்தரிக்கப்படுகின்ற பொழுது லஞ்ச ஊழல் அதிகரிக்கும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையிலே மாணவர்கள் வாக்குரிமை விஸ்தரிக்கப்பட்டால்தான் உண்மையிலே லஞ்ச ஊழல் குறைவடையும். இதை நாம பல்வேறுபட்ட உதாரணங்களின் ஊடாக நடைமுறை ரீதியாகவும் நாம் இதனை அவதானிக்கலாம். அடுத்து உணவோர் குழுவினரில் வாக்குரிமையை வழங்க எத்தனித்த பொழுது உயர் மத்தியதர வகுப்பினர் கூறிய மற்றும் ஒரு பிரதான விடயம், வாக்களிக்கும் வயதெல்லாம் 25 காணப்பட வேண்டும், 25 வயதிலேயே ஒருவன் பூர்ண முதிர்ச்சி அடைகின்றான், 25 வயதை அடைந்த ஒருவனாலேயே நாட்டுக்கு தேவையான சிறந்த தலைவர்களை தெரிவு செய்ய முடியும், எனவே வாக்களிக்கும் வயதெல்லாம் 25 உயர்த்தப்பட வேண்டும் என்பது உயர் மத்தியதர வகுப்பினரின் கருத்தாக காணப்படும். இதனை மறுதளித்த டொனமுறு குழுவினர் சொன்னார்கள், சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது, ஒருவன் 21 வயதில் பூர்ண முதிர்ச்சி அடைகின்றான், ஒருவன் 21 வயதில் தமது வாழ்க்கை துணைவியை அல்லது வாழ்க்கை துணைவனை தெரிவு செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவனாக மாறிவிடுகின்றான். எனவே 21 வயது என்பது சர்வதேச ரீதியாக பூர்ண முதிர்ச்சி அடைந்த வயதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. எனவே 21 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குவது பொருத்தமானது என்று கூறினார்கள். அத்தோடு டொனமுறு குழுவினர்கள் கூறிய மற்றும் ஒரு கருத்து, ஏற்கனவே மட்டுப்படுத்தப்பட்ட வாக்குரிமையினூடாக 21 வயதுக்கு மேற்பட்ட சிலர் வாக்குரிமையை பெற்றிருக்கின்றார்கள், தற்பொழுது அந்த வாக்களிக்கும் வயதிலேயே 25 உயர்த்துகின்ற பொழுது ஏற்கனவே வாக்குரிமை கிடைக்கப்பட்ட சிலருக்கு வாக்குரிமை இல்லாது போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். இது ஒரு விடயத்தை கொடுத்துவிட்டு மீண்டும் அதனை பறிக்கின்ற பொழுது நாட்டில் பல்வேறுபட்ட சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் என கூறி 21 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்குமாக வாக்குரிமையை வழங்க எத்தனித்தார்கள். உயர் மத்தியதர வகுப்பினர் விட்டப்பாடில்லை அவர்கள் சொன்ன மற்றும் ஒரு கருத்து, பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்படக்கூடாது, பெண்கள் அரசியல் ஈடுபாடற்றவர்கள்,
பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்படுகின்ற பொழுது அது நாட்டில் பல்வேறுபட்ட சிக்கல்களை ஏற்படுத்தும். எனவே பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்படக்கூடாது என்பது உயர் மத்தியத்தர வகுப்பினரின் வாதமாக காணப்பட்டது. இதனை மறுதளித்த டொனமூர் குழுவினர் சொன்னார்கள், உலகளாவிய ரீதியில் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இலங்கை பெண்களின் வாழ்க்கை தரம் மிக பரிதாபகரமான முறையில் காணப்படுகின்றது. தாய் சேய் நலன் பேணப்படவில்லை. பெண்கள் நலன் பேணக்கூடிய எந்த வகையான சட்டத்திட்டங்களும் நாட்டில் இல்லை. இப்படிப்பட்ட சட்டத்திட்டங்களை எதிர்காலத்தில் ஏற்படுத்தி தாய் சேய் நலன் பேணப்பட வேண்டுமாயின் பெண்களையும் அரசியல் நீரோடைக்குள் கொண்டு வர வேண்டும். எனவே அவர்களுக்கும் வாக்குரிமை வழங்கப்பட வேண்டும் என தமது வாதத்தை முன்வைத்தார்கள். இவ்வாறு பல்வேறு வாத பிரதிவாதங்களுக்கு மத்தியில் சர்வஜன வாக்குரிமையானது வழங்கப்பட்டது. இந்த சர்வஜன வாக்குரிமை வழங்குவதற்கு ஏதுவாய் அமைந்த காரணிகள் என்ன? அடுத்து நாம பார்க்கணும், இந்த சர்வஜன வாக்குரிமை வழங்குவதற்கு ஏதுவாய் அமைந்த காரணிகள் அல்லது டொனமூர் குழுவினர் சர்வஜன வாக்குரிமையை ஏற்படுத்தியமைக்கான காரணிகள். ஆனால் முதலாவது பார்க்கணும், டொனமூர் குழுவினர் இலங்கைக்கு விஜயம் செய்த காலப்பகுதியில், குறிப்பாக 1927 காலப்பகுதியில் இந்திய சுதந்திர போராட்டம் உத்வேகம் அடைந்து காணப்பட்டது. இந்திய சுதந்திர போராட்டமானது உத்வேகம் அடைந்து காணப்பட்டது. இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனும் நாட்டின் சுதந்திரத்திற்காக அரசியல் உரிமைகளை கேட்டு பெரிய அளவில் போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்த காலகட்டம். இந்திய சுதந்திர போராட்டத்தின் தாக்கம் சற்று இலங்கையிலும் ஏற்பட தொடங்கியது. இலங்கையில் வாழ்கின்ற மக்களும் இந்தியாவில் போல் பாரியதூர போராட்டத்தில் ஈடுபடுவதை தடுக்க வேண்டுமாயின் இலங்கை மக்களுக்கு அரசியல் உரிமைகளையும் சலுகைகளையும் வழங்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு டொனமூர் குழுவினருக்கு ஏற்பட்டது. எனவே இந்திய சுதந்திர போராட்டத்தின் தாக்கத்திலிருந்து இலங்கை மக்களை பாதுகாப்பதற்காக இலங்கையில வாழ்ந்த அனைவருக்குமாக சர்வஜன வாக்குரிமை வழங்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு டொனமூர் குழுவினருக்கு ஏற்பட்டது. இரண்டாவது விடயமா பார்க்கிறோம், 1917 ரஷ்யாவில் ஏற்பட்ட அக்டோபர் புரட்சி அல்லது கம்யூனிச புரட்சி என்று சொல்லுவோம், இந்த அல்லது தொழிலாளர் புரட்சி என்று சொல்லுவோம். இந்த தொழிலாளர் புரட்சியினை தொடர்ந்து உலகளாவிய ரீதியில் தொழிலாளர்கள் விழித்துக் கொண்டார்கள். உலகளாவிய ரீதியில் தொழிலாளர்கள் தமது உரிமைகளுக்காக போராட எத்தனித்தார்கள். இந்த போராட்டத்தை சிகப்பு புரட்சி என்றும் கூறுகின்றார்கள். அப்ப இந்த சிகப்பு புரட்சியின் தாக்கம் இலங்கையிலும் எதிரொலித்தது. உங்களுக்கு தெரியும், நீங்க தேசிய இயக்கத்தோடு தொடர்பான விடயங்கள்ல படிச்சிருப்பீங்க. 1922 காலப்பகுதியில் ஏ குணசிங்க அவர்கள் பெருமளவான தொழிலாளர்களை தம்மோடு இணைத்துக் கொண்டு வெள்ளவத்தை நெசவாலை தொழிலாளர்கள், கொழும்பு டிராம் வண்டி தொழிலாளர்கள், இவ்வாறு பல்வேறுபட்ட தொழிலாளர்களை தம்மோடு இணைத்துக் கொண்டு பிரித்தானியருக்கு எதிராக மாபெரும் வேலைநிறுத்த போராட்டம் ஒன்றினை மேற்கொள்கின்றனர். இது கம்யூனிச புரட்சியின் தாக்கம். அந்த கம்யூனிச புரட்சியின் தாக்கம் இலங்கையிலும் ஏற்பட ஆரம்பித்தது. அப்ப இத்தகைய புரட்சியின் தாக்கத்தில் இருந்து இலங்கை மக்களை காக்க வேண்டும், அல்லது இலங்கை மக்களும் இவ்வாறு தொடர்ந்தேர்ச்சியாக புரட்சியில் ஈடுபட்டால் தமது ஏகாதிபத்தியத்தை தொடர்ந்து இங்கு நிலைநாட்ட முடியாது என கருதி இலங்கை மக்களுக்கு ஓரளவு அரசியல் உரிமைகளையும் சலுகைகளையும் வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சர்வஜன வாக்குரிமையை வழங்கினார்கள். அப்ப இரண்டாவது காரணம் பார்க்கிறோம், ரஷ்ய புரட்சி அல்லது கம்யூனிச புரட்சி. மூன்றாவது நாம பார்க்கிறோம், பிரித்தானியாவில் அப்போது காணப்பட்ட அரசியல் நிலை. மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், பிரித்தானியாவில் இரண்டு வகையான அரசியல் கட்சிகள் காணப்படுகின்றன. ஒன்று தொழிற்கட்சி, மற்றது கன்சர்வேட்டிவ் கட்சி. இந்த கன்சர்வேட்டிவ் கட்சி பழமையை பேணுகின்ற ஒரு கட்சி. இந்த கன்சர்வேட்டிவ் கட்சியின் பிரதானமான நோக்கம் காலனித்துவத்தை தொடர்ந்து பேணி பாதுகாப்பது, காலனித்துவத்தை தொடர்ந்து விஸ்தரிப்பது போன்றனவையாக காணப்பட்டன. ஆனால் தொழிற்கட்சி அப்படி அல்ல. தொழிற்கட்சியானது காலனித்துவ நாடுகளில் வாழுகின்ற மக்களுக்கு படிப்படியான அரசியல் உரிமைகளை வழங்கி அவர்களை சுதந்திரமிக்கவர்களாக மாற்ற வேண்டும் என்பதாக அமைந்திருந்தது. டொனமூர் குழுவினர் இலங்கைக்கு விஜயம் செய்த காலப்பகுதியில் பிரித்தானியாவில் ஆட்சியில் இருந்தது தொழிற்கட்சி. அந்த தொழிற்கட்சியின் கொள்கையாக நாம பார்த்திருந்தோம், ஒரு நெகிழ்வான போக்குடைய கொள்கை. அந்த தொழிற்கட்சியின் கொள்கையானது காலனித்துவ நாட்டு மக்களுக்கு அதிகப்படியான உரிமைகள் சலுகையை வழங்குவது. அந்த தொழிற்கட்சியின் கொள்கையும் இலங்கையில் சர்வஜன வாக்குரிமை வழங்குவதற்கு ஏதுவாக அமைந்திருந்தது. அடுத்து நாம பார்க்கிறோம், டொனமூர் குழுவினர் இலங்கைக்கு விஜயம் செய்த காலப்பகுதியில் அமுக்கத்துக்கு உள்ளாக்கப்பட்ட மக்கள் பலர் காணப்பட்டார்கள். அமுக்கத்துக்குன்னு சொன்னால் அடிமைகளாக்கப்பட்ட மக்கள். அவர்களுக்கு எவ்விதமான அரசியல் உரிமையோ சலுகையோ காணப்படவில்லை. அரசியல் வரப்பிரசாதங்கள் எதுவுமே அவர்களுக்கு கிடைக்கப்படவில்லை. குறிப்பாக அவர்களை மக்களாக மதிக்கவே இல்லை. இவ்வாறு அமுக்கத்துக்குள்ளாக்கப்பட்ட மக்கள் இலங்கையில்
சொல்லண்ணா துன்பங்களை அனுபவித்து வந்தார். அவர் இவ்வாறு அமுக்கத்துக்குள்ளாக்கப்பட்ட மக்களின் உரிமைகளை பேண வேண்டும், அமுக்கத்துக்குள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும், அவர்களையும் மனிதர்களாக இணைவர்கள் கருத வேண்டும் என்ற நோக்கில் அவர்களுக்குமாக சர்வஜன வாக்குரிமையை வழங்கினார். அடுத்து நாம பார்க்கிறோம், சர்வஜன வாக்குரிமை வழங்குவதற்கு ஏதுவாக அமைந்த மற்றொரு பிரதானமான காரணம், டொனமூர்குரிய லிங்கிக்கு விஜயம் செய்த காலப்பகுதியில் காணப்பட்டது மட்டுப்படுத்தப்பட்ட வாக்குரிமை. இந்த மட்டுப்படுத்தப்பட்ட வாக்குரிமை நூலாக மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டார்கள். தெரிவு செய்யப்பட்டவர்கள் எங்கிருந்து தெரிவு செய்யப்பட்டார்கள்? நகர்ப்புறங்களில் இருந்து தெரிவு செய்யப்பட்டார்கள். கிராமப்புறங்களில் இருந்து பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படவில்லை. எனவே நகர்ப்புறங்கள் வேகமாக அபிவிருத்தி அடைய கிராமப்புறங்கள் அபிவிருத்தி குன்றிய புறக்கணிக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டன. ஆக கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் இடையில் அபிவிருத்தியில் பாரியளவான வேறுபாடு ஒன்று காணப்பட்டது. இதை நாம சொல்லுவோம், கிராம நகர முரண்பட்ட அபிவிருத்தி. கிராம நகர முரண்பட்ட அபிவிருத்தியை நீக்க வேண்டும், கிராமப்புறங்களையும் அபிவிருத்தி செய்ய வேண்டுமாயின் கிராமப்புற மக்களையும் அரசியல் உரிமை உடையவர்களாக மாற்ற வேண்டும் என கருதி கிராமப்புற மக்களுக்குமாக இந்த சர்வஜன வாக்குரிமையை வழங்கினார்கள். டொனமூர் குடிநீர் இலங்கைக்கு விஜயம் செய்த காலப்பகுதியில் வடகிழக்கில் 20,000 தொடக்கும் 80,000 வரையிலான சாதியால் தாழ்த்தப்பட்ட மக்கள், தீண்டாமையினால் தாழ்த்தப்பட்ட மக்கள் சொல்லண்ணா துன்பங்களை அனுபவித்து வந்தார்கள். அவர்கள் சமுதாயத்தில் ஒரு அங்கத்தவராக கருதப்படவே இல்லை, ஆலயத்துக்கு அவர்களை உள்நுழைய விடவில்லை. அவை இவ்வாறு இந்த சாதியால் தாழ்த்தப்பட்ட மக்கள், 20,000 தொடக்கும் 80,000 வரையிலான மக்கள் எவ்விதமான வாய்ப்புகளும் வரப்பிரசாதங்களும் அரசியல் உரிமைகளும் இன்றி சொல்ல முடியாத துன்பங்களுக்கு உள்ளாகி இருந்தார்கள். அவர்களின் துன்பங்களை களைய வேண்டுமாயின், அவர்களை ஏனையவர்கள் மதிக்க வேண்டுமாயின், அவர்களுக்கும் வாக்குரிமையை வழங்க வேண்டும் என கருதி அனைவருக்குமாக வாக்குரிமையை வழங்கினார்கள். அடுத்து நாம் பார்க்கிற நடமுறை இலங்கைக்கு விஜயம் செய்த காலப்பகுதியில் இலங்கையின் பெண்களின் வாழ்க்கை தரம் மிக பரிதாபப்பட்ட நிலையில் காணப்பட்டது. நாம் ஏற்கனவே பார்த்தது போல பெண்களுக்கான சட்டத்திட்டங்கள் எதுவும் இருக்கவில்லை, தாய் சேய் நலன் பேணப்படவில்லை, பெண்கள் நலன் பேணும் விடயங்கள் எதுவுமே இருக்கவில்லை. எனவே பெண்களின் நிலை பரிதாபகரமான முறையில் காணப்பட்டது. இந்த பெண்களையும் உலகளாவிய பெண்களோடு ஒப்பிட்டு இவர்களின் வாழ்க்கை விருத்தி அடைய வேண்டுமாயின் இவர்களுக்கும் அரசியல் உரிமைகளை வழங்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு ஏற்பட்டது. எனவே பெண்களுக்குமாக டொனமூர் குழுவினர் சர்வஜன வாக்குரிமையை வழங்கினார்கள். அப்போ மாணவர்கள் கவனிங்க, இந்த சர்வஜன வாக்குரிமை வழங்குவதற்கு ஏதுவாக அமைந்த காரணிகள் நாம சுருக்கமாக பட்டியல்படுத்துறோம். இந்திய சுதந்திர போராட்டத்தின் உத்வேகம், 1917 ஆண்டு ரஷ்யாவில் ஏற்பட்ட கம்யூனிச புரட்சி, அடுத்து பிரித்தானிய ஆட்சியில் இருந்த தொழிற்கட்சியின் கொள்கை, அமுக்கத்துக்குள்ளாக்கப்பட்ட ஜனக்குழுக்களை அரசியல் நீரோடைக்குள் கொண்டு வருதல், கிராம நகர முரண்பாடான அபிவிருத்தியை முடிவுக்கு கொண்டு வருதல், சாதியால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அரசியல் உரிமைகளை பெற்றுக் கொடுத்தல், பெண்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல், இது போன்ற காரணங்களுக்காக இந்த சர்வஜன வாக்குரிமை கொண்டு வரப்பட்டது. சர்வஜன வாக்குரிமையில பார்க்க வேண்டிய மற்றொரு முக்கியமான பகுதி இதன் விளைவுகள். விளைவுகளை நாம இரண்டாக வகைப்படுத்தி நோக்கம், சாதகமான விளைவுகள், பாதகமான விளைவுகள். அந்த விளைவுகளை மேலும் இரண்டாக வகைப்படுத்துவோம், உடனடியாக ஏற்பட்ட விளைவுகள், நீண்ட கால அடிப்படையில் ஏற்பட்ட விளைவுகள். அடுத்து இந்த விளைவுகளுக்கு விளைவுகள் என்று விடையை எழுதுகின்ற பொழுது மாணவர்கள் கவனிக்கணும், சர்வஜன வாக்குரிமையின் விளைவுகள் அல்லது சர்வஜன வாக்குரிமை தொடர்பாக விமர்சன கற்றை வரைக என்ற ரீதியில் வினாக்கள் வருகின்ற பொழுது இந்த விளைவுகளுக்கு கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்கணும். விளைவுகளை மாணவர்கள் எப்பொழுதும் பட்டியல்படுத்துகின்ற பொழுது அரசியல், சமூக, பொருளாதார விளைவுகள் என்ற ரீதியில் பட்டியல்படுத்த வேண்டும். இப்பொழுது நாம் அப்படி பட்டியல்படுத்த மாட்டோம், விளைவுகளை வெறுமனே விளைவுகளாக நாம் பார்ப்போம். மாணவர்கள் விளைவுகளை ஆயத்தப்படுத்துகின்ற பொழுது அந்த விளைவுகளை அரசியல் விளைவுகள், பொருளாதார விளைவுகள், சமூக விளைவுகள் என்ற ரீதியில் ஆயத்தப்படுத்த வேண்டும். இவ்வாறு நீங்கள் விடையை எழுதுகின்ற பொழுது உங்கள் விடையை அதிகமாக எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படும். சில விளைவுகள் அரசியல் விளைவாகவும் வரும், பொருளாதார விளைவாகவும் வரும், சமூக விளைவாகவும் வரும்.
அப்ப நீங்க இவ்வாறு விளைவுகளை பிரித்து எழுதுகின்ற பொழுது உங்களது விடையை வேண்டுமான அளவு நீட்டித்து எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு இங்கு காணப்படுகிறது. எனவே மாணவர்கள் எப்பொழுதும் விடை எழுதுகின்ற பொழுது அரசியல் சமூக பொருளாதார விளைவுகள் என்று இந்த வினாவுக்கான விடையை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். நாம் சொல்லுகின்ற அந்த விடயத்தை நீங்கள் பட்டியல்படுத்திக் கொள்ளுங்கள். பிறகு ஒரு முறை அரசியல் விளைவு, பொருளாதார விளைவு, சமூக விளைவு என்று நாம் தற்பொழுது நேரடியாக விளைவுகளாகவே நாம் பார்க்கின்றோம். இந்த சர்வஜன வாக்குரிமையினால கிடைக்கப்பட்ட முதலாவது விளைவு வாக்காளர்களின் தொகை அதிகரித்தது. சர்வஜன வாக்குரிமை வழங்கப்படுவதற்கு முன்னர் மட்டுப்படுத்தப்பட்ட வாக்குரிமையின் ஊடாக இலங்கையில் வாழ்ந்த மக்களுள் 209,997 பேருக்கு மாத்திரமே வாக்குரிமை கிடைத்திருந்தது. ஆனால் சர்வஜன வாக்குரிமை வழங்கப்பட்டமையினால 20,96,256 பேருக்கு வாக்குரிமை கிடைத்தது. ஆக இந்த சர்வஜன வாக்குரிமையினால கிடைக்கப்பெற்ற முதலாவது நன்மை வாக்காளர்களின் எண்ணிக்கை பன்மடங்கு அதிகரித்தது. அடுத்து நம்ம பார்க்கிறோம், சர்வஜன வாக்குரிமை வழங்கப்படுவதற்கு முன்னர் இலங்கையில் வாழ்ந்த மொத்த சனத்தொகையில் 4% மாணவர்களுக்கே வாக்குரிமை கிடைக்கப்பெற்றிருந்தது. இந்த 4% மாணவர்களை ஏனையவரை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களை தெரிவு செய்தார்கள். இது ஜனநாயகத்திற்கு முரணான ஒரு தன்மை. சர்வஜன வாக்குரிமை நூலாக இந்த ஜனநாயகத்திற்கு முரணான தன்மை நீக்கப்பட்டது. இந்த சர்வஜன வாக்குரிமையினால கிடைக்கப்பட்ட மற்றொரு நன்மையாக நாம் சொல்லலாம், டொனமோர் குழுவினர் இலங்கைக்கு விஜயம் செய்த காலப்பகுதியில் இலங்கையில எந்த விதமான அரசியல் கட்சிகளும் காணப்படல. அரசியல் கட்சிகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் கூட இருக்கவில்லை. ஆனால் இந்த சர்வஜன வாக்குரிமை வழங்கப்பட்டதனால இலங்கையில் பல்வேறுபட்ட அரசியல் கட்சிகள் தோற்றம் பெற ஆரம்பித்தது. 1935 லங்கா சமசமாஜ கட்சி, 1939 இந்திய இலங்கை காங்கிரஸ் கட்சி, 1946 ஐக்கிய தேசிய கட்சி, 1951 ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. இவ்வாறு படிப்படியாக கட்சிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு இன்று 73 மேற்பட்ட அரசியல் கட்சிகள் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளாக இருக்கின்றன. ஆனால் இந்த கட்சிகளின் எண்ணிக்கையை மாணவர்கள் மனனம் செய்ய முடியாது. நீங்கள் பரீட்சைக்கு போவதற்கு முன்னர் இன்னும் 2-3 கட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஆனால் கட்சிகளை நாம இலங்கையில துல்லியமாக மனனம் செய்யக்கொள்ள முடியாத எத்தனை கட்சிகள் என்று கட்சிகள் நாளுக்கு நாள் மாதத்துக்கு மாதம் அதிகரித்த வண்ணமே காணப்படுகின்றது. இவ்வாறு பல கட்சிகள் அதிகரிப்பதற்கு பிரதான காரணமாக அமைந்தது டொனமோர் குழுவினரால் ஏற்படுத்தப்பட்ட சர்வஜன வாக்குரிமை. அடுத்து இந்த சர்வஜன வாக்குரிமை வழங்கப்பட்டமையினால மக்களுக்கு அரசியல் அறிவு ஏற்பட ஆரம்பித்தது. எப்படி அரசியல் அறிவு ஏற்பட ஆரம்பித்தது? சர்வஜன வாக்குரிமையின் போது பிரதிநிதிகள், வேட்பாளர்கள் மக்களிடையே பல்வேறுபட்ட விடயங்களை கொண்டு செல்வார்கள். தேர்தல் பிரச்சாரங்களில் தமது கட்சி பத்திரிகைகளினூடாக இவ்வாறு பல்வேறுபட்ட அரசியல் தொடர்பான விடயங்களை மக்களுக்கு எடுத்துக் கூறினார்கள். இதன் காரணமாக மக்களின் அரசியல் அறிவு அதிகரித்தது. அடுத்து நாம பார்க்கிறோம், மக்களின் அரசியல் அறிவு அதிகரித்ததோடு மாத்திரமல்லாது அரசியலில் பங்கேற்கின்ற தன்மையும் அதிகரித்தது. கட்சி ரீதியாக அரசியல் செயற்பாடுகள் ஈடுபடுதல், வேட்பாளர்களுக்காக பிரச்சார நடவடிக்கைகள் ஈடுபடுதல், கட்சியோடு சம்பந்தப்பட்ட மகாநாடுகளில் கலந்து கொள்ளுதல், கட்சி தொடர்பான பத்திரிகைகள் வாசித்தல், கட்சி தொடர்பான வாத பிரதிவாதங்களில் பங்கேற்றல், இது போன்ற விடயங்களின் ஊடாக மக்களின் அரசியல் அறிவு மாத்திரம் அல்லாது அரசியலில் பங்கேற்கின்ற தன்மையும் அதிகரித்தது. அடுத்து இந்த சர்வஜன வாக்குரிமையின் ஊடாக இலங்கையில் ஆட்சிக்கு வந்த ஆட்சியாளர்கள் பொறுப்பு கூறும் தன்மைக்கு பழக்கப்படுத்திக் கொண்டார்கள். பொறுப்பு கூறும் தலைவர்களாக மாறினார்கள். இவ்வாறு சர்வஜன வாக்குரிமையை வழங்கியதன் பின்னர் மக்களிடமிருந்து வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக தேர்தல் காலங்களில் பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கினார்கள். பாதைகளை புனரமைப்பு செய்து தருகின்றோம், கல்வியை அபிவிருத்தி செய்கின்றோம், இவ்வாறு பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கினார்கள். ஆனால் இந்த வாக்குறுதிகளை வழங்கியதோடு மாத்திரமல்லாது அதனை நிறைவேற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு மாறாக இருந்தார்கள். ஏன் இல்லை என்றால் அடுத்த தேர்தலில் மக்கள் அவர்களை வீட்டுக்கு அனுப்பி விடுவார்கள். எனவே இதிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொண்டு தொடர்ந்து தமது பிரதிநிதித்துவத்தை தக்க வைக்க வேண்டுமா என் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டிய தேவைப்பாடு பிரதிநிதிகளுக்கு ஏற்பட்டது. இதனால் பொறுப்பு கூறக்கூடிய தன்மைக்கு அவர்கள் தம்மை பழக்கப்படுத்திக் கொண்டார்கள். அடுத்து நம்ம பார்க்கிறோம், இந்த சர்வஜன வாக்குரிமை வழங்குவதற்கு முன்னர் இலங்கையில் பிரதிநிதித்துவ ஜனநாயகம் காணப்படவில்லை. சர்வஜன வாக்குரிமையின் ஊடாக இலங்கை மக்கள் தமது சார்பாக ஒருவரை
சட்டமன்றத்திற்கு அனுப்பி அவரின் ஊடாக தமது பிரச்சனைகளையும் தேவைகளையும் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய பிரதிநிதித்துவ ஜனநாயக வழிமுறைகளுக்கு மக்கள் பழக்கப்படுத்திக் கொண்டார். அடுத்து நம்ம பார்க்கிறோம், இந்த சர்வஜன வாக்குரிமையினால அரசியல் ரீதியாக ஒரு சமத்துவம் ஏற்பட்டது. வாக்குரிமை என்று சொல்லுகின்ற பொழுது அந்த வாக்குரிமை கோடீஸ்வரனுக்குரிய வாக்காக இருக்கலாம், அல்லது அந்த நாட்டில் இருக்கின்ற சாதாரண பிச்சைக்காரனது வாக்காக இருக்கலாம், சாதாரண தொழிலாளியினது வாக்காக இருக்கலாம். வாக்குரிமையின் அடிப்படையில் கோடீஸ்வரனும் பிச்சைக்காரனும் தொழிலாளியும் எல்லோரும் சமமானவர்கள். எனவே இந்த சர்வஜன வாக்குரிமையினூடாக இலங்கையில் அரசியல் சமத்துவம் ஒன்று ஏற்படுவதற்கு வழிவகுத்தது. எனவே அரசியல் சமத்துவத்தை பெற்றுக் கொடுத்தமை இந்த சர்வஜன வாக்குரிமையினால கிடைக்கப்பெற்ற மற்றும் ஒரு பிரதான நன்மையாக நாம் சொல்லலாம். இந்த சர்வஜன வாக்குரிமையின் விளைவாக இலங்கையில் உள்ளூராட்சி அமைப்புகள் அபிவிருத்தியடைய ஆரம்பித்தது. நகர சபைகள், பிரதேச சபைகள், மாநகர சபைகள், பட்டின சபைகள் என்று உள்ளூராட்சி அமைப்புகள் விரிவடையவும் அபிவிருத்தி அடையவும் இந்த சர்வஜன வாக்குரிமையின் ஊடாக வழி ஏற்பட்டது. அடுத்து நாம பார்க்கிறோம், இந்த சர்வஜன வாக்குரிமையின் ஊடாக பல்வேறுபட்ட தொழிலாளர் நலன் பேணும் சட்ட திட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டது. தொழிலாளர்களுக்கும் வாக்குரிமை வழங்கப்பட்டிருந்தது. தொழிலாளர்களின் வாக்குகளை பெற்றுக் கொள்ள வேண்டுமாயின் அவர்களின் நலனை காக்க வேண்டிய தேவைப்பாடு ஆட்சியாளர்களுக்கு ஏற்பட்டது. எனவே தொழிலாளர்களோடு சம்பந்தப்பட்ட பல்வேறுபட்ட சட்ட திட்டங்கள் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டன. உதாரணமாக தொழிற்சாலை கட்டளை சட்டம், சாப்பு சட்டம், தொழிலாளர் நலன் பேணும் சட்டம், இது போன்ற பல்வேறுபட்ட சட்ட திட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டன. இது சர்வஜன வாக்குரிமையினால தொழிலாளர்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதமாக நன்மையாக நாம குறிப்பிடலாம். அடுத்து இந்த சர்வஜன வாக்குரிமையினூடாக இலங்கையில் வர்த்தக வாணிப நிறுவனங்கள் விருத்தியடைய ஆரம்பித்தன. வங்கிகள், காப்புறுதி நிறுவனங்கள், கடன் வழங்கும் நிறுவனங்கள், இது போன்ற வர்த்தக வாணிப நிறுவனங்கள் விருத்தியடைய ஆரம்பித்தது. இது சர்வஜன வாக்குரிமையினால கிடைத்த மற்றும் ஒரு நன்மையாக நாம சொல்லலாம். அடுத்து இந்த சர்வஜன வாக்குரிமையினூடாக இலங்கையில பல்வேறுபட்ட பொதுநலன் பேணக்கூடிய சட்டத்திட்டங்கள் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டன. மக்களின் வாக்குகளுக்காக பல்வேறுபட்ட சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றினார்கள். உதாரணம் பார்க்கிறோம், 1943 இலவச கல்வி சீர்திருத்த பிரிவினை கொண்டு வரப்பட்டு 1945 முதல் இலவச கல்வி சீர்திருத்தம் வழங்கப்பட்டது. அதுவும் இந்த சர்வஜன வாக்குரிமையின் விளைவாக கிடைத்தது என்று நாம் குறிப்பிடலாம். அதே போல இலங்கையின் மிகப்பெரிய பல்நோக்கு அபிவிருத்தி திட்டமான கல்லூரி அபிவிருத்தி திட்டம் விவசாய குழுவுக்கு பொறுப்பாக இருந்த டிஎஸ்எம் நாயக்க என்பவரினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதுவும் இந்த சர்வஜன வாக்குரிமையினால கிடைக்கப்பட்ட ஒரு நன்மையாக நாம சொல்லலாம். அடுத்து சர்வஜன வாக்குரிமையினூடாக பெண்களுக்கு வாக்குரிமை கிடைத்தது. பெண்களுக்கு வாக்குரிமை கிடைத்ததனால பெண்கள் நலன் பேணக்கூடிய பல்வேறுபட்ட சட்டத்திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. உதாரணம், தாய் சேய் நலன் சட்டம், பிரசவ கால சகாய சட்டம், பெண்கள் நலன் பேணும் சட்டங்கள், இது போன்ற சட்டத்திட்டங்கள் கொண்டு வருவதற்கு ஏதுவாக அமைந்திருந்தது. இதுவும் சர்வஜன வாக்குரிமையினால கிடைக்கப்பட்ட சாதகமான விளைவாக நாம சொல்லலாம். அடுத்து அரசின் மொத்த வருமானத்தில் உட்கட்டுமான வசதிகளுக்கும் சமூக நல வசதிகளுக்கும் பெருமளவான நிதி ஒதுக்கப்பட்டது. அரசின் வருமானத்தில் பெருமளவான நிதி சமூக நல சேவைகளுக்காக ஒதுக்கப்பட்டது. இதுவும் சர்வஜன வாக்குரிமையினால கிடைக்கப்பட்ட ஒரு சாதகமான விடயமாக நாம குறிப்பிடலாம். அவ இவ்வாறு இந்த சர்வஜன வாக்குரிமையினூடாக இலங்கை மக்கள் பல்வேறுபட்ட நன்மைகளை பெற்றுக் கொண்டார்கள். சர்வஜன வாக்குரிமையின் பாதகமான விளைவுகள் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் பெரிய அளவில் அதனை குறிப்பிட முடியாது. ஒரே ஓரிரு விடயங்களை மாத்திர நாம் சர்வஜன வாக்குரிமையின் பாதகமான விடயங்களாக நாம் சுட்டிக்காட்டலாம். அது முதலாவது, சர்வஜன வாக்குரிமை வழங்கப்பட்டது. சர்வஜன வாக்குரிமை வழங்கப்பட்ட போதிலும் இலங்கையில பொருளாதார சமத்துவம் இல்லை. பொருளாதார ரீதியாக பாரிய அளவான இடைவெளி ஒன்று காணப்பட்டது. இதனால பாமர மக்களால அரசியலில் பிரவேசிக்க முடியாமல் போனது. அது நுணமூர் அரசியல் திட்டத்தில் இல்லை. இப்பொழுதும் அப்படிதான். இப்பொழுதும் பாராளுமன்றத்துக்கோ அல்லது மாகாண சபைகளுக்கோ செல்ல வேண்டுமாயின் பாரியளவான முதலீடு ஒன்று தேவை. பாரியளவான முதலீடு செய்ய முடிந்தால் தான் சட்டத்துறைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்பெறுகிறது. தற்பொழுது மத்திய மாகாணத்தில் மாகாண சபை தேர்தலுக்காகவே சில வேட்பாளர்கள் 10 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட தொகையை முதலீடு செய்கின்றனர். பாராளுமன்ற தேர்தலுக்கு அதைவிட பெருமளவான தொகையை முதலீடு செய்கின்றார்கள். அப்ப சர்வஜன வாக்குரிமை வழங்கப்பட்டது.
சர்வஜன வாக்குரிமை வழங்கப்பட்டாலும் இவ்வாறு பொருளாதார சமத்துவம் இல்லாத காரணத்தினால பாமர மக்களால் அரசியலுக்குள் பிரவேசிக்க முடியாமல் போனது. எனவே அங்கு சில்லோர் ஆட்சி முறைக்கே மீண்டும் அது வழி சமைக்கதாக இருந்தது. சர்வஜன வாக்குரிமை ஏற்படுத்தப்பட்டமைக்கான பிரதானமான காரணம் சில்லோராட்சியை இல்லாத ஒழிப்பது. ஆனால் சர்வஜன வாக்குரிமையின் ஊடாகவும் பொருளாதார சமத்துவம் இல்லாத காரணத்தினால குறிப்பிட்ட சிலரே சில்லூரே பிரபுக்கரை ஆட்சியில் இருந்தார்கள். குறிப்பாக முதலாவது அரசாங்க சபை தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட 58 பேருள் 22 வழக்கறிஞர்கள், 15 நிலப்பிரபுக்கள், 7 வர்த்தகர்கள், மொத்தமாக 44 பேர் பிரபுக்களாகவே காணப்பட்டார்கள். உயர்ந்தோர் குழாமிகளாகவே காணப்பட்டார்கள். பாமர மக்களால் பாராளுமன்றத்துக்கு அல்லது அரசாங்க சபைக்கு செல்ல முடியாத நிலை காணப்பட்டது. இது விளைவுகளாக நாம சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்கிறோம், சர்வஜன வாக்குரிமையோடு KnowMore குழுவினர் பிரதேசவாரி பிரதிநிதித்துவத்தை அறிமுகப்படுத்தினார்கள். இந்த பிரதேசவாரி பிரதிநிதித்துவத்தினூடாக சிறுபான்மையின மக்களின் பிரதிநிதித்துவம் குறைவடைய ஆரம்பித்தது. அப்போ அந்த வகையில் சிறுபான்மையின மக்களுக்கு இந்த சர்வஜன வாக்குரிமை பாதகமான தன்மைகளை தான் பெற்றுக் கொடுத்தது. அதிலும் குறிப்பாக சிறுபான்மையின மக்களுக்கு வாக்குரிமை கிடைக்கப்பட்டிருந்தது. இந்திய வம்சாவளியினருக்கு வாக்குரிமை கிடைக்கப்பட்டிருந்தது. இந்த வாக்குரிமையை பயன்படுத்தி இந்திய வம்சாவளியின மக்கள் 1947 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலின் பொழுது பெருமளவான வேட்பாளர்களை தமது பிரதிநிதிகளாக தெரிவு செய்தார்கள். இதனை தாங்கிக் கொள்ள முடியாத கடும்போக்குடைய அரசியல் தலைவர்கள் 1948 ஆண்டு பிரஜா உரிமை சட்டம், 1949 ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் திருத்த சட்டம் போன்ற சட்டங்களை கொண்டு வந்து இந்திய வம்சாவளியின மக்களின் லட்சக்கணக்கான மக்களின் வாக்குரிமையை பறித்தார்கள். அவ்வாறு வாக்குரிமை பறிப்பதற்கு அடிப்படையாக அமைந்தது இந்த சர்வஜன வாக்குரிமை. வாக்குரிமை மாத்திரமல்ல, அவர்களின் பிரஜா உரிமை கூட பறிக்கப்பட்டது. பிரஜா உரிமை பறிக்கப்பட்டு இந்திய பிரஜையும் இல்லை, இலங்கை பிரஜையும் இல்லை என்று 1,100,000 மக்களை நாடற்றவர்களாக ஆக்கியதும் இந்த சர்வஜன வாக்குரிமை என்று நாம் குறிப்பிடலாம். சரி மாணவர்களே, இந்த சர்வஜன வாக்குரிமை என்ற விடயம் மிக முக்கியமான விடயம். இதனை துல்லியமாக பார்த்துக் கொள்ளுங்கள். KnowMore அரசியல் திட்டத்தில் அடிக்கடி வினாக்கள் வரக்கூடிய ஒரு பகுதி, நிறைய விடயங்கள் இதில் உள்ளடக்கி இருக்கின்றன. எனவே இந்த விடயங்களை திருத்தமான முறையில் படித்து உங்களது அறிவை மேலும் செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு இன்றைய வகுப்பை முடித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.